ஐசிசி நடத்தும் 13வது 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வரும் நிலையில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 10வது லீக் போட்டியானது நாளை பிற்பகல் 2 மணிக்கு லக்னோவில் உள்ள பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் எக்கானா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியானது தேம்பா பாவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியுடன் மைதானத்தில் களம் காண உள்ளது. முதல் போட்டியிலேயே இந்தியாவுடன் மோதி தோல்வியை கண்ட ஆஸ்திரேலிய அணி இந்த முறை தனது வெற்றியை பதிவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. உலகக்கோப்பை தொடரில் இன்றைய ஆட்டமான 9வது லீக் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடி வருகின்றன. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்தது. அதன்படி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 272 ரன் சேர்த்தது. அதிகபட்சமாக ஹஸ்மதுல்லா ஷஹிடி 80 ரன்னும் உமர் சாய் 62 ரன்னும் சேர்த்தனர். அதிகபட்சமாக இந்திய அணி வீரர் பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். தொடர்ந்து 273 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது.